தாம்பரம் மாநகராட்சியில் 2.5 கோடி மதிப்பீட்டில் புதிய நூலகம் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தாம்பரம் மாநகராட்சி கிழக்கு தாம்பரத்தில் 2.5 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நூலகம் அறிவுசார் மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதனையடுத்து தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, மேயர் வசந்தகுமாரி கமலக்கண்ணன், துணை மேயர் காமராஜ், மண்டல குழு தலைவர் இந்திரன் காமராஜ், கவுன்சிலர்கள் ஜோதிக்குமார், சுரேஷ் உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு இனிப்புகள் கொடுத்து வரவேற்றனர். தரை மற்றும் முதல் தளம் என 2 அடுக்குகள் கொண்ட பிரம்மாண்டமான இந்த நூலகம் அறிவுசார் மையத்தில் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான புத்தகங்கள், குடியுரிமை தேர்வுக்கான தயாராகும் புத்தகங்கள், கணினி லேப், டிஜிட்டல் வகுப்பறைகள், நாளிதழ்கள், வாசகர்கள், மாணவர்கள் திறந்தவெளி வெளிச்சத்தில் படிக்கும் விதமாக விசாலமான வராண்டா, தோட்டம், கழிவறைகள், பார்க்கிங் வசதி, சிசிடிவி கேமரா என பல்வேறு அம்சங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பொதுமக்கள் தரப்பில் வரவேற்பை பெற்றுள்ளது.